வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உழவின் உயிரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எடப்படி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, உளுந்து அறுவடை பண்ணுறது எப்படி, அப்புறம் உளுந்து செடியிலேருந்து எப்படி உளுந்தம் பெய்கிற மிஷின் யூஸ் பண்ணி பிரித்துக்கணும்னா பார்க்க போகிறோம். என்னடா இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தெரியுதா? ஆமாங்க, இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் அந்த வீடியோவை நான் வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கேன். நிறைய பேர் இந்த இங்கிலீஷில் பேசணும்னு தமிழில் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காகவே இதை வந்து இப்போ நான் தமிழில் பேசி போட போகிறேன். நம்ம இந்த உளுந்து செடியை வந்து கரெக்டான நிலையோடு அறுவடை பண்ணணும். அப்படி அறுவடை பண்ணலாம் நமக்கே நல்லா தெரியும். வெயில் பட்டு அந்த உளுத்தங்காயிலேருந்து உளுந்து வெடித்து வந்து வயலே விழுந்துடும். இது வந்து நமக்கு நிறையா லாஸ் ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம கரெக்டான நிலையில் வந்து அறுவடை பண்ணணும். ஒன்றும் இல்லை, உளுந்து அறுவடை பண்ணுற கரெக்டான நிலை எப்படின்னா, அதில் 70-80% உளுந்த காய் இருக்குல்ல, அது வந்து கருப்பு கலரில் மாறிந்தால் அதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இந்த உளுந்து செடியை பார்த்தாலே தெரியும், நிறையா உளுத்தங்காய் வந்து கருப்பு கலரில் மாறுக்கு. இதை அறுவடை பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. வயலில் இருக்க அந்த உளுந்து செடியை வந்து நம்ம பிடுங்கி வச்சுட்டு போட்டு ஒரு இடத்த போட்டே போகணும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறத பார்த்தது தெரியும், இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம அறுவடை பண்ண உடனே எல்லா உளுந்து செடியும் வந்து ஒரே இதில் வந்து ஒன்று சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பிளாக்ராம் த்ரெஷர், அதாவது இந்த உளுந்து பிரித்தெடுக்கும் இயந்திரம் மூலம் வச்சு நம்ம வந்து உளுந்து பிரித்தெடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த உளுந்து பிரித்தெடுக்கும் இயந்திரத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தாலும் நல்லா தெரியுது, இதில் நிறையா காம்பனன்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், அதாவது உளுந்து செடியை போடுறதுக்கு ஒரு பாகம், உளுந்து செடி வெளியே வர்றதுக்கு ஒரு பாகம், உளுந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாகம், அப்புறம் அதை வந்து நல்லா இந்த ஷேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பாகம் அப்படின்னு தனித்தனியாக நிறையா இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க வந்து அறுவடை பண்ண உளுந்தை வந்து அதாவது பிளாக்ராம் த்ரெஷர் இன்லெட்டில் போகிறாங்க. இதோட வேலை என்னென்னா, இந்த உளுந்து போட்ட உடனே இதை வந்து சுற்றி உள்ளே கொண்டு போவோம். அதாவது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அது என்ன பண்ணால் சுத்தியாக இருக்கும் அந்த உளுந்து, அந்த உளுந்து செடியை வந்து உள்ளே அதாவது இயந்திரத்துக்குள்ளே கொண்டு போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதை வந்து ஷேக்கிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பல பகுதியாக பிரியுது, அதில் ஒன்றுதான் இந்த இமேஜ் கிரெயின் அவுட்லெட்டு. இதோட வேலை என்னென்னா, இந்த உளுந்து செடியில் நிறையா அதோட பச்சையாக காயிருக்குல்ல, அதெல்லாம் தனியாக பிரித்து தரும். தனியாக வந்தோடனே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, கலெக்ட் பண்ணி ஒரு 10-15 நாள் வெயிலில் காய வச்சு இதுலேருந்து நம்ம உளுந்து வந்து தனியாக பிரித்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாகம் தான் இந்த மிஷினில் இருக்கிறது. இதை அடுத்தது இந்த மிஷினில் நடுவில் தான் த்ரெஷிங் சில்லு, இதுதான் முக்கியமான பாகம். ஏன்னா அந்த உளுந்து செடியையும் உளுந்து காயும் தனியாக பிரித்துக்க மிஷினே தான் இது. ஷேக்கிங் செய்யற மற்ற பாகங்கள், இதோட மெயின் வேலை என்னென்னா, இந்த உளுந்து இருக்குல்ல, பிரித்து வர உளுந்து, அதில் வந்து நிறையா கல், மண், அப்புறம் இந்த காய், அப்புறம் நிறையா டேமேஜ் கிரீனாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த ஷேக்கிங் மிஷின் என்ன பண்ணால் ஷேக் பண்ணி, இதை பார்த்தீங்களா, அந்த சைடு தனியாக வருது. இதில் வந்து இந்த கல், மண், அப்புறம் அந்த தேவையில்லாத பொருள்லாம் சேர்ந்ததுமே நம்ம இந்த மாதிரி கையால் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணவுடனே அதுக்கப்புறம் நல்ல உளுந்து வந்து அந்த கீழே சல்லணமாக இருக்கா, அதை சலித்து பார்த்தா கீழே வருது நல்ல உளுந்து. நல்ல உளுந்து வந்தவுடனே இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சியோ இல்லைன்னா மூட்டை வச்சு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த உளுந்து செடியிலேருந்து உளுந்து பிரிச்சதுடனே அந்த உளுந்து செடியோட மற்ற பாகம் இருக்குல்ல, அது வந்து நல்லா ஒரு காற்று, அங்கே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், அந்த ஃபேன் வந்து நல்லா ஃபோர்ஸாக காட்டுறதுனால இந்த மாதிரி வந்து கீழே உயிர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த கிரெயின் அவுட்லேருந்து வர உளுந்தை வந்து நம்ம இந்த சாக்கு மூலம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா மூட்டை மூட்டையாக நான் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அப்படின்னு பாருங்கள், இந்த உளுந்து செடியை வந்து நம்ம அப்படியே வயலில் விட்டாக்கணும், அது வந்து மக்கி வயலுக்கு எருவா கூட ஆகும். இல்லைனா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போய் மாட்டுக்கு வந்து தீவனமாக கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோலாம் அறுவடை பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம அந்த உளுந்தை வந்து வெயிலில் காய வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன பூச்சியோ இல்லை நோயோ ஏதாச்சும் இருந்தால் வெயிலில் போட்டோன்னே சுட்டு போயிடும். நம்ம முன்னோர்கள் எப்பயும் பண்ணுறது மட்டும்தான், நான் வெயிலில் காய வைக்கிறோம், நம்ம காய்க்கணும். அதுக்கப்புறம் காய வச்ச உடனே நம்ம வந்து மூட்டை மூட்டையாக பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மூட்டை பிடிச்சா விற்கிறதுக்கும் ஒரு இடத்துல வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது வந்து வேலையாட்களை காட்டிலும் இந்த பிளாக்ராம் த்ரெஷர் மிஷின் வந்து நேரத்தையும் எல்லாத்தையும் அதிகமாக மிச்சப்படுத்துது. இந்த பாருங்களேன், நான் எடுத்து காமிக்கிறேன்.
இந்த உளுண்டு வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்களேன், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பிளாக்ராம் த்ரெஷர் மிஷின் வந்து விவசாயிகள் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பகுதியுமே வீணாக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த உளுட்டஞ்செடியை வந்து மாடு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த உளுட்டஞ்செடியை வந்து டிராக்டரில் ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு டெய்லிக்கும் மாட்டுக்கு வந்து தீவனமாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வருவோம்.